Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கொரோனா வைரஸ்க்காக நாங்க என்னென்னலாம் வந்து வீட்ல ரேஷன் வந்து ஸ்டாக்கிங் பண்ணி வச்சிருக்கோம்ன்றத தான் பார்க்க போறோம். நான் ஒரு ஒரு ஐட்டமா காமிக்கிறேன். சோ இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா எந்தெந்த ஐட்டம் வந்து இந்த டைம்ல வாங்கி வைக்கணும்ன்றது எல்லாம் டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் தரேன். மெயினாக எது எதெல்லாம் வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கேன்றத சொல்கிறேன். ஸ்நாக்ஸு, பருப்பு, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் வந்து காய்கறி இனிமேல் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு இங்கே லண்டனில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறி இல்லைன்னா என்னென்ன ஐட்டம்லாம் வச்சு நம்ம செய்யலாம், அதுக்கு வந்து பட்டாணி, இந்த ராஜ்மா, கொண்டக்கடலை இதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்துட்டு கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஐட்டம்ஸ், அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளுக்கு எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ அதுதான் நான் மெயினாக வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ரெண்டு குட்டி பசங்க இருக்குது, அந்த குட்டி பசங்களை கூட்டிகிட்டு ஒரு ஒரு கடையாக வந்து போக முடியாது இந்த மாதிரி டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 days வீட்டில் லாக்டவுனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும், வாங்கி ஸ்டாக் பண்ணி தான் ஆகணும். டெய்லி போயிட்டு இந்த ஐட்டம்க்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது, அது இல்லாமல் வெளியில் போகிறது வெளியிலையும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலமை தான் இப்போ லண்டனில் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த ஐட்டம்லாம் பாருங்கள், நான் வந்து பட்டாணி வந்து ஆக்சுவலாக இருக்கிறது தான் வாங்கினேன். சில டைமில் வந்து சின்ன பாக்கெட் இருந்தது, சில டைமில் பெரிய பாக்கெட் தான் ஸ்டாக் இருந்தது. சில ஐட்டம்லாம் நான் எதுக்கு வாங்கினேனே தெரியல, எதெல்லாம் வந்து கையில் கிடச்சதோ அத்தனையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து இது வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு, இது வந்து 1 கிலோ பாக்கெட்டு. பட்டாணி வந்து நம்ம காய்கறி இல்லாத டைமில் எதனா கிரேவி பண்ணிக்கலாம், குருமா அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பட்டாணி வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை. மொச்சக்கொட்டை எதுக்கு வாங்கினோன்னா அதே மாதிரி தான், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சக்கொட்டை அதையெல்லாம் போட்டு கிரேவி பண்ணிக்கலாம், ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இல்லைன்னா மொச்சக்கொட்டை போட்டு கருவட்டு குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷு அதெல்லாம் கிடைக்காது. ஸோ இந்த கருவாடு, நெத்திலி அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து மொச்சக்கொட்டை அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து நம்ம வடை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் வடைக்கறி, அதுக்கப்புறம் போலி பண்ணலான் இருக்கோம். ஸோ பருப்பு போலி சில டைமில் வந்து இப்போ சாம்பார் பருப்பு லண்டனில் ரொம்ப டிமாண்ட், கிடைக்கவே கிடைக்கல. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னாதால் வச்சு கடலைப்பருப்பை வச்சே கூட நம்ம சாம்பார் பருப்பு கொஞ்சம் இருந்தாலும் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் மாதிரி இல்லைனா ஒரு தால் மாதிரி பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து கடலைப்பருப்பு வந்து நான் 2 கிலோ வாங்கியிருக்கேன். பட்டர் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதை வச்சு வெஜ் பிரியாணிக்கு அதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் கிரேவி பண்ணிக்கலாம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் இந்த பட்டர் பீன்ஸு இதெல்லாம் போட்டு கிரேவி கூட பண்ணால் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா காராமணி வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த காராமணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராஜ்மா டைப்பில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காராமணி வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த காராமணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராஜ்மா மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் 2 கிலோ வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காஞ்ச பட்டாணி. காஞ்ச பட்டாணி வந்து நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளை மூக்கடலை. வெள்ளை மூக்கடலை வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். கடுகு பார்த்தீங்கன்னா 1 கிலோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பெரிய பாக்கெட் தான் இருக்குது, ஸோ இந்த 1 கிலோ பாக்கெட் எடுத்தேன். பட் இன்னொன்று 1 கிலோ பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்தது, ஸோ தெரியாமல் இதையும் வாங்கிட்டேன் நான். இட்ஸ் ஓகே, இது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். சீரகம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு டெய்லி சீரக தண்ணி பண்ணுறதால நிறைய சீரகம் தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் எப்போ ஸ்டாக் கிடைக்கணும்னு தெரியாது. ஸோ 1 கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்துட்டு 1 கிலோ 2 கிலோ பாக்கெட்டாக இருக்குதுன்னா அந்த நான் போயிட்டு க்ளாசரிஸ் வாங்குற கடை வந்துட்டு ஒரு ஹோல்சேல் கடை, 2 கிலோ பாக்கெட் அந்த மாதிரி வாங்கினா தான் ப்ரைஸும் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே 2 கிலோ பாக்கெட்ஸ் தான் வாங்குவேன். இது பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ, இது வந்து என் வீட்டில் தீந்துடுச்சு, ஸோ இதையும் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து 4 கிலோ வாங்கியிருக்கேன். 2 கிலோ பாக்கெட் 2 வாங்கியிருக்கேன்.
இது வந்துட்டு இட்லி தோசை பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் நிறையவே ஸ்டாக் பண்ணியிருக்கேன். இங்கே இல்லாமல் கொஞ்சம் பின்னாடியும் இருக்குது. ஸோ குட்டி பசங்க இருக்கிறதால நம்மளும் கூட சாப்பிட்டுக்கலாம். பிஸ்கெட்ஸ் வந்து நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கேன். பிஸ்கெட்ஸ் வந்து எப்பயுமே கெட்டு போகாது, எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆனால் வந்து கடையில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்கெட் ராக்கும் காலியாக இருக்குது. அந்தந்த கடையில் ஒரு 3 பிஸ்கெட் பேக்கெட், 4 பிஸ்கெட் பேக்கெட் அப்படி எடுத்து தான் வந்துட்டு இவ்வளோ பிஸ்கெட் பேக்கெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மந்த் இல்லைனா ரெண்டு, எப்போ நிலவரம் சரியாகும்னே தெரியல. ஸோ இதெல்லாம் குட்டி பசங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டால் தான் உண்டு. அதனால தான் நான் இவ்வளோ பிஸ்கெட்ஸ் பேக்கெட்ஸ்லாம் வச்சுருக்கேன். வாஷிங் வெசல் வாஷிங் லிக்விட் வந்து ரெண்டு தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இப்போ தான் எனக்கே தெரியுது வீட்டில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வச்சு ஓட்டலான்னு நினைக்கிறேன் ஒரு 2 மந்த்துக்கு. உப்பு கடலை பேக்கெட் வந்து இந்த மாதிரி பேக்கெட் ரெண்டு வாங்கினேன். இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் எதனா வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு. இது ஹெல்த்தி கூட உடம்புக்கு. ஸோ இது வந்து நான் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஜீரக மிட்டாய் வந்து 1 kg பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நம்மளும் சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இது வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் தான். ஸோ இதையும் நான் வந்து 1 kg பேக்கெட் வாங்கியிருக்கேன். குக்கிங் ஆயில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா புளி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு இல்லை, ஸோ கிராம்பு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சோம்பு, பெரிய பேக்கெட் தான் இருக்குது. ஸோ இது எவ்வளோன்னா 800 கிராம்ஸ் சோம்பு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பாஸ்தா வாங்கியிருக்கேன், ரெடி டு யூஸ் தான். அது இதை வந்து பாலில் கொதிக்க வச்சு இதை போட்டு நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த பேச்சுலர்ஸ் பிராண்ட் பாஸ்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 ஃப்ளேவர் இருக்குது, சீஸ் அண்ட் ப்ராக்கோலி, அதுக்கப்புறம் சிக்கன் அண்ட் மஷ்ரூம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது முந்திரி வந்து நம்ம பொங்கல் அதுக்கப்புறம் பாயாசம் அப்புறம் எதனா ஸ்வீட் பண்ணால் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து 700 கிராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், வீட்டில் வந்து கண்டிப்பாக போர் அடிக்கும், வீட்டில் விட்டு வெளியிலையும் போக முடியாது எங்கேயும் போகவும் முடியாது. அதனால் பாப்கார்ன் வாங்கி நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கார்ன் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். மெயினாக என் பையன் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்கார்ன்னா, அவனுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காகவே இந்த 1 kg பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கிராம் கொள்ளு, இதை வச்சு கொள்ளு ரசம் அதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த கொள்ளு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரவை வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் லென்டஸ், இது வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். சாம்பார் பருப்பு இல்லை அப்படின்னா இதை வச்சே வந்து ஒரு தால் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த க்ரீன் லென்டில்ஸ் இது வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கியிருக்கேன். சட்னி அதுக்கப்புறம் புளிசாதம் அதிலலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 1 kg வேர்க்கடலை வாங்கியிருக்கேன். டீ பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 250 பேக்ஸ் இருக்குது. இதுதான் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச டீ. ஸோ இது வந்து ஒரு 250 பேக்ஸ் இருக்கிற பெரிய பேக் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு, இது வந்து 2 கிலோ இந்த பேக்கெட் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் தால் வாங்கியிருக்கேன், இது வந்து 1.5 கிலோ பேக்கெட்டு. இந்த ஒரே ஒரு பேக்கெட் தான் கடையிலே இருந்தது, ஸ்டாக்கே கிடையாது. அதனால் இருந்த இந்த ஒரு பேக்கெட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சப்போஸ் எங்கிட்ட சாம்பார் பருப்பு கம்மியாகிட்டு வருது, சாம்பார் பருப்பு ஸ்டாக் இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மைசூர் பருப்பு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு, பாசிப்பயிறு வந்து 2 கிலோ பேக்கெட் இருக்குது. இதை வச்சும் நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம், தால் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா 2 பாக்ஸு, அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் வந்து 1 லிட்டர், 1 kg நெய், இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கிறது. இன்னும் வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் நிறையா வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாமும் காமிக்கிறேன். பேபி ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வாங்கினேன்னா பால் பவுடர் 2 டப்பா வாங்கிட்டேன். இன்கேஸ் வந்து வீட்டுக்கிட்ட பால்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கடையில் பால்லாம் கிடைக்காதுன்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் பால் பவுடராச்சு கலந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு
ரெண்டு பால் பவுடர் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பெரிய டயப்பர் பண்டில்ஸ் வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குதுன்னா ஒன்றுத்தில் வந்து 48 இருக்குது. ஸோ இது வந்து நான் ரெண்டு வாங்கினேன். இந்த மாதிரி ரெண்டு தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒருத்தருக்கு வந்து ரெண்டு தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஸ்டாக் லிமிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கடையில் போய் பேபி வைப்ஸ் வாங்கினாலும் ஒருத்தருக்கு ரெண்டு தான். அது இல்லாமல் டயப்பர் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பண்டிலுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லா கடையிலையும் லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பேபி வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது எங்கிட்ட. ஆல்ரெடி ரெண்டு இருந்துச்சு. நான் ஒன்று தான் வாங்கினேன், ஒன்று தான் கடையில் கிடச்சிச்சு. ஸோ ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி லிக்விட் அதுவும் ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ ஒன்று தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் டாய்லெட் ரோல்ஸ், கிச்சன் ரோல்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் வாங்கணும். இப்போ எங்கே பார்த்தாலும் டாய்லெட் ரோல் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக், கிச்சன் ரோலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, ஹேண்ட் வாஷும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. எல்லா கடையும் காலியாக எம்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு போச்சுன்னா வந்துட்டு கடையே வந்து லிமிட் பண்ணிடுவாங்க. 2 hours தான் ஓப்பன் பண்ணி வைப்போம், 1 hour தான் ஓப்பன் பண்ணி வைப்போம், அப்படி கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு கடைக்குள்ளே லண்டனில் வந்து ஒரு கடை உள்ளே போகிறோன்னா எல்லா ரேக்குமே காலியாக இருக்குது. ஐட்டம்ஸ் ஒன்று கூட கிடையாது. அப்படியே வந்து அவங்க மீறி ஃபில் பண்ணால் கூட வித்தின் 1 hourலேயே வந்து ஃபுல் ஐட்டம் வந்து காலியாகிடுது. அந்த அளவுக்கு நிலமை இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் ஏரியலில் வந்து 60 பாட்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் பவுடரும் வந்து தனியாக வாங்கியிருக்கோம். சர்ஃப் பவுடர் தனியாக வாங்கினேன். அது வந்து ஒரு 75 வாஷ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீனிங் வெசல் கிளீனிங் லிக்விடு, அதுக்கப்புறம் ஹார்பிக்கு, பாத்ரூம் கிளீனிங் லிக்விட்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன்ட் லிக்விடு, கிச்சன் ஸ்ப்ரே அதெல்லாம் வாங்கியிருக்கோம். பாத்ரூம் கிளீனிங் லிக்விட் கூட எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஈவன் ஹார்பிக் வந்து ஒரு ஹார்பிக் கூட ஒரு கடையில் பார்க்க முடியாது. எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. இந்த வீடியோ பர்டிகுலராக நான் எதுக்கு போட்டேன்னா லண்டனில் இப்போ வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இப்போ ஒரு ஃபேமிலியாக இருந்தோன்னா அவங்களோட நிலவரம் எப்படி இருக்குது, அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக இது வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்ன வாங்கி வைக்கணுன்னாச்சு தெரிஞ்சுட்டு, அத்தியாவசியமான பொருட்கள், குழந்தை இருக்குன்னா வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைக்கு தேவையான பொருட்களையாச்சும் வாங்கி வச்சுக்கலாம். என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க, உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸ் இருக்கா, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் ஸ்டாக் இருக்கா, அப்படி தான் கேட்டுக்கிறோம் நாங்கள். இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் க்ளோசரி ஷாப் இருந்தாலும் இந்த ஸ்டாக் இருக்கா அந்த ஸ்டாக் இருக்கான்னு கேட்டு அவங்கவுங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நிலமை தான் இப்போ லண்டனில் இருக்குது. ஸோ ஐ ஹோப் எல்லோரும் நீங்கள் சேஃபாக இருக்கணும். எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் கொஞ்ச நாள் இருந்தால் வந்து கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸை வந்து எராடிகேட் பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறோம். அந்த கொரோனா வைரஸ் வந்து எராடிகேட் ஆகிட்டு நம்ம பழையபடி நம்ம வாழ்க்கையை வந்து தொடர்றதுக்கு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஓகே கைஸ், நான் மீண்டும் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.